முழுவதும் கொரோனா வைரஸோட பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் உருவான நாடான சைனாவில் மட்டும் சமீப காலமாக கொரோனாவால் ஏற்படுற டெத் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதுக்கு பல பேர் பல காரணங்கள் சொன்னாலும் அதில் முக்கியமான காரணமாக தட்டுப்படுறது என்னவோ என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்ட் டிடெக்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக க்ளோஸ் கான்டாக்ட் டிடெக்டர் அப்படின்னா என்ன, யார் யாருக்கு இந்த டிடெக்ஷன் வந்து வழங்கப்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல் சிபி ரோஸ். கான்டாக்ட் டிடெக்டர் அப்படிங்கிறது கொரோனாவோட பாதிப்பை கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இப்போ வந்து உங்கள்ட்ட இந்த க்ளோஸ் கான்டாக்ட் டிடெக்டரை இருந்துச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட யாராவது கொரோனா பேஷண்ட் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த கொரோனா பேஷண்ட்டை இந்த க்ளோஸ் கான்டாக்ட் டிடெக்டர் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த க்ளோஸ் கான்டாக்ட் டிடெக்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் யூசர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட நேமை என்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணணும் இந்த ஆப்புக்குள்ளே அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்களை வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவங்களாவே வீட்டில் வந்து தனிமைப்படுத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல தனித்துவம் வாய்ந்த ஹெல்த் கேர் ஆஃபீஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அல்லது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கே வந்து டாக்டர்ஸை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் சைனாவில் வந்து சமீப காலமாக கொரோனாவால் ஏற்பட்ட டெத் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுதான் வந்து காரணம். இப்போ வந்து இந்த க்ளோஸ் கான்டாக்ட் டிடெக்டரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கார்பரேஷன் இவங்களோட சைனா கவர்மெண்ட் ஒத்துழைச்சனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஆப் வந்து வெற்றிகரமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடெக்டர் இந்த ஆப் வந்து யார் யாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க சைனா கவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஒன்றாக இணைந்து பணியாற்றுபவர்கள், அதாவது இப்போ வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான மக்கள் வந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கொரோனா இருந்துச்சுன்னா ஈஸியாக 100 பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால ஆஃபீஸ் போகிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது ஒரே இடத்துல பணியாற்றுபவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த டிடெக்டர் ஆப் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சைனா கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொடுக்கப்படலை, ஃபியூச்சரில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வகுப்பறை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த ஆப் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சைனாலேருந்து சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதே செல்ஃபோன் எடுத்துகிட்டே போகிற மாதிரியான நிலைமை வந்து சைனாவில் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அப்போ செல்ஃபோனை வந்து ஸ்கூலுக்கு இட்டு போகணும்னா. எனிவே பேக் டு த டாபிக். அப்புறம் வந்து வீட்டில் வசிக்கும் நபர்கள், அவங்கள்ட்டே வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிடெக்டர் வந்து இருக்கணும். வீட்டில் வந்து வெளியே போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸை வந்து தன்னோட ஃபேமிலியிலே வந்து பரப்பி விட்டலாம். அதனால் வீட்டிலே வந்து எல்லாருக்கும் வந்து இந்த டிடெக்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சைனா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிகள்கிட்ட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே வந்து இந்த டிடெக்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சைனா கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட விமானத்திலேயோ ரயில்லையோ இல்லை மற்ற போக்குவரத்தில் வந்து கான்டாக்டில் வந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டிடெக்டர் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்து இந்த டிடெக்டர் வந்து அஃபீஷியல் எல்லா மக்களும் கொடுக்கப்படலை, கவர்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்விட்டருக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.